ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மெயினாக டாபிக் பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம். பிளாட்டோட அளவு 45x40 1800 சதுர அடி கவர் ஆகுது. ஒவ்வொரு கிளைண்ட்டோட இருக்கிறத மாதிரி பிளானோட அமைப்பு இருக்கும். ஸோ இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா, வடக்கு சைடில் இந்த மாதிரி 1.5 அடி போதும்னு சொன்னாங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு ரோடு இருக்குது தெற்கு பக்கம். அதே மாதிரி ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா, இது எம்டியில் நிறைய இருக்கிறதுனால சும்மா ஒரு 1 அடி மட்டும் விடுங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மேற்கு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி போதும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ பிளாட்டை சுற்றி நமக்கு இடம் நல்லா இருக்குது. ஸோ இதில் ஒரு 3BHK பிளான் பண்ணித்தாங்க அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ வாசுபடி இந்த மாடல் நாங்கள் போட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கீழே தெரியற என்னுடைய நம்பருக்கு அழைப்பிடுங்க. உங்களுடைய பிளாட் டீட்டெயில் அண்ட் ரெக்குயர்மெண்ட் கிளியராக சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வாசுபடி பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங், இது தெற்க பார்த்த பிளான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3BHK மாடல். ஸோ வாசுபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 4 கார்னர்ஸ் நம்ம எப்போவுமே பிரிச்சுக்கணும். ஸோ இது தெற்கு பார்த்து இருக்கு இல்லையா? ஸோ மேலே பார்த்திங்கன்னா வடக்கு, நார்த்து வந்து மேலே வரும், சவுத்து கீழே வரும். ரைட் சைடில், நார்த்துக்கு ரைட் சைடில் தான் எப்போவுமே ஈஸ்ட்டு வரும். அதே மாதிரி மேற்கு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் மேற்கு. இது சின்னதாக ஞாபகம் வச்சுக்கலாம். நார்த்து சவுத்து போட்டுறீங்க, நார்த்துக்கு ரைட் சைடில் ஈஸ்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம போட்டாச்சு. இப்போது என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம முகப்பு பெருசாக இருந்தால் நம்ம சென்ட்ரலில் தலைவாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், அல்லது அக்னிமலை சார்ந்த உச்ச பகுதியில் நம்ம வாசல் அமைக்கணும். ஓகேங்களா? இப்போ பிளாட்டோட அளவு நமக்கு 45 அடியில் ரெண்டு சைடு இடம் விட்டு 42.5 அடி இருக்குது. ஸோ கன்னிமலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சென்டரில் ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். ஸோ 2 வீலர் நம்ம நிப்பாட்டிக்கலாம். அதே மாதிரி கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா 10x16 இனோவா கார் நிப்பாடுற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த முகப்பு ஓகே. அதே மாதிரி சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான ஹால் 18x16 அமைப்பில் கிடைக்குது. அதே மாதிரி வாயுமுலையில் பாத்ரூம் வித் மாஸ்டர் பெட்ரூம் 11x14 கொடுத்துருக்கோம். நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் வருது. அக்னிமுலை சார்ந்த கிச்சன் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிட் ரூம் கேட்டிருந்தனால பெட்ரூம் 3யில் ஈசானமுலை சார்ந்த ஒரு பெட்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா பெட்ரூமுக்குமே நம்ம அட்டாச் ஹாலை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த பிளான் கார்னர்ஸ் எல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்த் ஈஸ்ட்டும் இழுவையாக இருக்குது. ஸோ இது வென்டிலேஷன் எப்படி கிடைக்கும் நமக்கு இந்த பிளானுக்கு? ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருந்து கிடைக்கும். போர்ட்டிகோலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கேட் வந்துடும். இந்த வால் பார்த்தீங்கன்னா பீமில் தான் நான் இதை காமிச்சிருக்கேன். ஸோ நமக்கு நல்லா கேட் வந்து நம்ம ஆஃப் கேட் போட்டுக்கலாம், நல்லா பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ இந்த போர்ட்டிகோலேருந்து வர்ற வெளிச்சம் தான் இந்த ஹாலுக்கு இந்த மெயின் டோர் வழியாகவும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? மெயின் டோருக்கு அட்டாச்சில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ஓப்பன் டைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வென்டிலேஷன் வர்ற மாதிரி ஒரு ஒயிட் கிளாஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தலைவாசல் எப்போவுமே திறந்ததாக இருக்கும். ஸோ ஹாலுக்கு இந்த போர்ஷன் ஃபுல்லாக வென்டிலேஷன் எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? கார் பார்க்கிங்கில் இருந்தும் கிச்சனுக்கு நமக்கு வென்டிலேஷன் பக்காவாக கிடச்சிரும். சைட்லையும் இடம் விட்டதுனால ஜன்னல் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ லிவிங் ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஓடிஎஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 4x4 அமைப்பில் நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு யூட்டிலிட்டி ஏரியா பக்கத்தில் ஓடிஎஸ், இந்த ஓடிஎஸ்லேருந்து ஒரு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹாலுக்கு நல்லா வென்டிலேஷன் கிடைக்கும். மாஸ்டர் பெட்ரூம் சொல்லியாச்சு. ஸோ சைடில் நமக்கு இடம் விட்டதுனால தேவையானதுக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் கட்டுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பேக் சைடும் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ வென்டிலேஷன் வாசு பக்காவாக இந்த பிளானுக்கு அமைஞ்சிருக்கு. போர் சம்ப்பு இந்த பிளானில் எங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ போர் பார்த்திங்கன்னா எப்போவுமே நார்த் ஈஸ்ட் ஈசானமில் சார்ந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இடம் வந்து விடாமல் பண்ணும் போது நமக்கு போர் வந்து உள்ளே போகிற அமைப்பு இருக்கும். ஸோ இந்த கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான் வாங்குறதுக்கு முன்னாடியே கன்னிமுலையில் இந்த இடத்துல போர் போட்டார். ஸோ வேறு, அதாவது இந்த 1.5 அடியில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ கன்னிமுலையில் நான் போர் போட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் இதை வந்து நம்ம பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே போர் பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளானுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் சார்ந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் மாதிரி இந்த பில்டிங்க்கு நீங்கள் ப்ளஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நார்த் ஈஸ்ட்டு சார்ந்து இந்த இடத்துல நம்ம போர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், இல்லை டைனிங் ஹாலே நம்ம போர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஓடிஎஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ போர் பாயிண்ட் மாற்றி போடுறதுனால இதை நம்ம கன்சிடர் பண்ணலை, பட் அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான்.
இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். ஸோ டைனிங் ஹாலில் நீங்கள் போர் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசானமலை சார்ந்து எங்கே வேணால் நீங்கள் போர் போட்டுக்கலாம். ஸோ போர் போடும்போது சின்னதாக அந்த சென்ட்ரிங்லாம் பைப் வைக்கிற அமைப்பு ஏற்படும், ஓகேங்களா? வேறு ஆப்ஷன் இல்லை இதில், ஓகேங்களா? சம்பு பார்த்திங்கன்னா நமக்கு தாராளமாக நார்த் ஈஸ்ட் டைனிங் ஹால்லேயே பெட்ரூம்குள்ளே நம்ம சம்பு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரூம்குள்ளே வர்ற மாதிரி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆஃப்செட் விடுற மாதிரி வரும். ஸோ 10 அடியில் ஒரு 6 அடி நீங்கள் சின்னதாக ஒரு ஓடிஎஸ் விடுற மாதிரி வரும். ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். சென்ட்ரிங் எடுத்துகிட்டு இது வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு ஆப்ஷன், ஓகேங்களா? ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி பிளானோட அமைப்பு மாறும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா பிளானோட அமைப்பு வியூ எல்லாமே மாற்றம் அடையும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டி டேங்க். ஸோ கார்னர் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது. நம்ம தாராளமாக போட்டி வைக்கையில் நம்ம சேஃப்டி டேங்க் அமைச்சிக்கலாம், ஓகேங்களா? ரைட், எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கொஸ்டின் கேட்கலாம், கண்டிப்பாக நான் ஆன்சர் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும் நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1636 சதுரடிக்கு 2300 ரூபா நம்ம பிளான் பண்ணும்போது 3762000 நமக்கு செலவாகுது. இது போக போர் இபி அதே மாதிரி அடிஷ்னல் ஒர்க்ஸ் நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 5 to 6 லட்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியோட டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும் தெற்கு பார்த்தா பிளாட் தெற்கு பார்த்தா வாசல் நீங்கள் வைக்கலாம். லக்னத்துக்கு செவ்வாய் 6-8 பண்ண மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்த பிளாட் தெற்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது, ஓகேங்களா? இந்த பிளானில் பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.